அமேசான் இது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் நிறுவனமாகும். இந்த நிறுவனத்தை அமெரிக்காவைச் சேர்ந்த ஜெப் பெசோஸ் என்பவரால் 1994 ஆண்டு ஜூலை மாதம் துவங்கப்பட்டது. வீட்டை விட்டு வெளியே செல்லாமல் இருந்த இடத்திலிருந்தே பொருட்களை வாங்க துடிக்கும் சோம்பேறிகளுக்காகவும் மற்ற மாவட்ட மற்ற மாநில மற்ற நாடுகளில் இருக்கும் ஆசைப்பட்ட பொருட்களை வாங்க முடியாமல் தவிக்கும் நபர்களுக்காகவும் உருவாக்கப்பட்டதுதான் இந்த அமேசான் நிறுவனம். இந்த ஆன்லைன் ஷாப்பில் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் தேவையான பொருட்கள் நம் வீட்டை தேடி வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. அமேசான் ஓனரான ஜெப் பெசோஸ் 1993 ஆண்டு, அதாவது அமேசான் நிறுவனத்தை தொடங்குவதற்கு ஒரு வருடத்திற்கு முன்பு, அமெரிக்காவின் பிரபல நாவலாசிரியரான மெக்கின்சியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு தற்போது 3 ஆண் குழந்தைகள் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தனது காதல் மனைவியின் ராசியால் ஜெப் பெசோஸின் அமேசான் நிறுவனம் அசுர வளர்ச்சி அடைந்தது. இது மட்டுமல்லாமல் உலக அளவில் நம்பர் 1 கோடீஸ்வரர்களாக பல ஆண்டுகள் ஆதிக்கம் செலுத்தி வந்த பில்கேட்ஸ் மற்றும் வாரன் பப்பட் ஆகியோரை பின்னுக்கு தள்ளிவிட்டு உலகின் நம்பர் 1 கோடீஸ்வரராக மாறினார் ஜெப் பெசோஸ். அதன் பிறகு பணம் பத்தும் செய்யும் என்ற பழமொழிக்கேற்ப பணத்திற்காகவே இருவரும் பிரிந்தனர். கடந்த ஜனவரி மாதம் இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நேற்று இருவரும் முறைப்படி விவாகரத்து பெற்றனர். மேலும் அங்குள்ள கோர்ட் விதிமுறைப்படி விவாகரத்து பெற்ற மனைவிக்கு கணவன் தன்னுடைய சொத்தில் 50% ஜீவனாம்சமாக கொடுக்க வேண்டும். ஆனால் ஜெப் பெசோஸ் 25% சொத்தை மட்டுமே ஜீவனாம்சமாக கொடுக்க சம்மதித்தார். இதை அவரது மனைவியான மெக்கின்சி சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். காரணம், மெக்கின்சி வாங்கிய 25% ஜீவனாம்ச தொகையின் மதிப்பு மட்டும் சுமார் 2.5 லட்சம் கோடியாகும். என்ன தலை சுற்றுகிறதா? இதுதான் இந்த உலகிலேயே ஒரு கணவன் தனது மனைவிக்கு கொடுத்த அதிகபட்ச ஜீவனாம்ச தொகையாகும். இதன் மூலம் இந்த ஜீவனாம்சத்தை வாங்கிய மெக்கின்சி தற்போது உலக கோடீஸ்வரர்களின் பட்டியலில் 3வது இடத்திற்கு வந்துள்ளார். இதை அவர் கனவிலும் எதிர்பார்த்திருக்க மாட்டார். மேலும் ஜீவனாம்சம் தொகையால் உலக கோடீஸ்வரர்களின் பட்டியலில் இணைந்து உலக சாதனையும் படைத்துள்ளார் மெக்கின்சி. மேலும் தனது 25% சொத்தை தனது மனைவிக்கு கொடுத்துவிட்டாலும் கோடீஸ்வரர்களின் பட்டியலில் மீண்டும் அதே முதலிடத்தில் கெத்தாக நீடிக்கிறார் ஜெப் பெசோஸ். கணவன் முதலிடம், விவாகரத்து பெற்ற மனைவி 3வது இடம். கேட்பதற்கே ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா? நீங்களும் இதுபோன்று வாழ்க்கையில் புதிதாக யோசித்து நல்ல முறையில் கோடி கோடியாக சம்பாதியுங்கள். அப்போது உலகம் உங்கள் வசப்படும்.